நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்களில் நடித்த படங்கள். முதல் படம் உத்தம புத்திரன், வெளியான தேதி 7/2/58. இது ஒரு 100 நாள் படம்தான், ஆனால் 100 வருடங்கள் ஆனாலும் பேசக்கூடிய படம். இதில் வரும் இரட்டை வேடத்திற்காக நடிகர் திலகம் அதிகமாக மெனக்கெடவில்லை. மெனக்கெட வைத்தது பார்த்த மக்களைத்தான். இதில் நடித்தவர்கள் இரட்டையர்களா என்றுதான் யோசிக்க வைத்தது. த மேன் இன் த அயன் மாஸ்க் என்ற ஆங்கில படத்தின் தழுவல்தான் உத்தமபுத்திரன். இந்த படம் சிவாஜி அவர்கள் நடித்து ஹாலிவுட்டில் வெளிவந்திருக்க வேண்டிய படம். 2. அன்னையின் ஆணை, வெளியான நாள் 4/7/58. படத்தின் ஆரம்பத்தில் ஒரு சிவாஜி தந்தையாக வருவார், இறந்து விடுவார். மீதி படத்தில் மகனாக அட்டகாசம் செய்வார் ஒரு சிவாஜி. பழிவாங்கும் கதையில் புதுமையான படம். எத்தனையோ பழிவாங்கும் கதைகள் இருந்தாலும் இந்த படத்தைப் போல ஒரு புதுமையான கதை அமைப்பு எந்த படத்திலும் இருந்ததில்லை. இதுவும் 100 நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம். முரசொலி மாறனின் கதை வசனத்தில் நடிகர் திலகத்தின் அடுத்த இரட்டை வேட படமாக வெளிவந்தது சரஸ்வதி சபதம். நடிகர் திலகம் நாரதராக நடித்த படம். இன்னொரு வேடத்தில் புலவர் வித்யாபதியாக நடித்திருப்பார். படத்தின் இறுதி காட்சியில் யானை மிதிப்பதாக வரும் காட்சிகள் அற்புதமாக படமாக்கப்பட்டது. மயிர் குச்சறி வைக்கும் அந்த காட்சி நன்றாக வர வேண்டும் என்பதற்காக நடிகர் திலகம் உயிரையும் பொருட்படுத்தாது துணிந்து நடித்த படம். இந்த காட்சி படமாக்கப்படும் முன் அந்த காட்சியில் வரும் யானையானது முரண்டு விடித்து படப்பிடிப்பு குழுவிடம் ஒரு பயத்தை தோற்றுவித்து இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் திலகம் அந்த காட்சியில் தத்ரூபமாக நடித்திருப்பார். 3/9/66 வெளியான இந்த படமும் 100 நாட்களோடு வெற்றி கண்ட காவியம். அடுத்ததாக இரட்டை வேட படம் எங்க ஊர் ராஜா, வெளியான நாள் 21/10/68. தந்தையாகவும் மகனாகவும் இரு வேடங்களில் சிவாஜி கணேசன் நடித்த படம். விஜய ரகுநாத சேதுபதியாக நடிப்பில் மிரட்டியிருப்பார். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க பாடல் படத்தின் ஹைலைட். பாடல் மட்டுமல்ல தன்னம்பிக்கை பாடல்களிலேயே மிகவும் ஹைலைட்டான பாடல் இதுதான். கௌரவம் அடுத்த இரட்டை வேட படம் வெளியான நாள் 25/10/73. ஃபாரிஸ்டர் ரஜினிகாந்த் கண்ணன் ஆகிய இரு வேடங்களில் நடிகர் திலகம் நடித்த படம். ஃபாரிஸ்டர் ரஜினிகாந்தின் உயர்ந்த தரமான ஸ்டைல்களை நடிகர் திலகம் செய்து 50 வருடங்கள் ஆகின்றது. அதை இன்னும் அண்ணாந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த திரை உலகம். ஃபாரிஸ்டர் ரஜினிகாந்த் பேசும் வேளையில் கண்ணனாக நடித்த சிவாஜியை யாரும் அதிகம் பேசுவதில்லை என்றாலும் அதுவும் ஒரு மிகவும் அருமையான கேரக்டர். ஃபாரிஸ்டர் ரஜினிகாந்தின் பாதிப்பு ஒரு துளி இம்மியளவும் தன் கேரக்டரில் வராமல் கண்ணன் பாத்திரத்தையும் செய்திருப்பதில் பெரும் சாதனையே இருக்கின்றது. உருவ அமைப்பு, குரல், உடல் வித்தியாசம் என்று நடிப்பில் சாதனை புரிந்திருக்கின்றார் நடிகர் திலகம். இது 100 நாட்கள் ஓடினாலும் 100 தலைமுறையையும் வியக்க வைக்கும் வெற்றி படம். நடிகர் திலகத்தின் அடுத்த இரட்டை வேடப்படம் சிவகாமியின் செல்வன், வெளியான நாள் 26/1/74. ஹிந்தி படத்தின் தழுவல் இது. நடிகர் திலகம் விமானியோட்டியாக நடித்த படம், வெற்றி படம். என் மகன், வெளியான நாள் 21/8/74. 8 ராமையா திருடன் என்று வித்தியாசமான கேரக்டர்களை நடிகர்களும் செய்த படம் இது. இந்த படமும் 100 நாட்களோடு வெற்றி கண்ட படம். எந்த விதமான கம்ப்யூட்டர் உத்திகளும் இல்லாத அந்த காலத்தில் இரு சிவாஜிகளையும் பல இடங்களில் இணைத்து வருவது போல் மிகவும் அருமையாக படம் பிடித்து இருப்பார்கள். அடுத்த இரட்டை வேட படம் மனிதனும் தெய்வமாகலாம், வெளியான நாள் 11/1/1975. ஆத்தியத்தையும் நாத்திகத்தையும் மையமாக வைத்து பின்னப்பட்ட திரைக்கதை
இதற்கு முன் வந்த 7 இரட்டை வேட படங்களும் 100 நாட்கள் ஓடிய வெற்றி படங்கள். ஆனால் இந்த படம் 100 நாட்கள் சாதனையை தவறவிட்டது. நடிகர் திலகம் நடித்த இரட்டை வேட படங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக செய்த கதைகள். அடுத்து பாட்டும் பரதமும். இந்த படம் வெளியான நாள் 6/12/1975. 100 நாட்கள் வேடி ஓட வேண்டிய அந்த படம், அன்றைய அரசியல் சூழ்நிலையில் இந்த படத்தை ஓட விடாமல் தடுத்தன. அடுத்த இரட்டை வேடப்படம் என்னை புலர்வன் வெளியான நாள் 18/3/78. இது நீண்ட காலமாக தயாரிப்பில் இருந்த படம். ரசிகர்கள் இதை பெரிதும் எதிர்பார்க்கவில்லை. படம் சரியான நேரத்தில் வந்து இருந்தால் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும். ஒரு காட்சி கூட அலுப்பில்லாமல் சுவரசியமாக செல்லும் திரைக்கதை அமைப்பில் இந்த படம் அன்றும் சரி இன்றும் சரி மிக்க ரசிக்கத்தக்கதாக அமைந்த கமர்சியல் படம். இது மறு வெளியீடுகளில் நல்ல வசூல் செய்த படம். 12/5/1978 வெளியான புண்ணிய பூமி இந்தியில் மாபெரும் வெற்றி பெற்ற மதர் இந்தியா படத்தின் தழுவல். இந்த படம் எதிர்பார்க்கப்பட்ட படம். கதைக்களம் வட இந்தியாவை சார்ந்தது போல் அமைக்கப்பட்டிருந்ததும் தமிழுக்கு ஏற்றபடி திரைக்கதை அமைப்பு சரியாக செய்யப்படாததும் படம் சரியாக வெற்றி பெறாததற்கு காரணம். பட்டாக்கத்தி பைரவன் வெளியான நாள் 19/10/1979. தந்தையாக வரும் சிவாஜி கௌரவ தோற்றம்தான். பரபரப்பாக வெளிவந்த படம். சிவாஜிக்கு இதில் எதிர்மறை கதாபாத்திர வேடம், கிட்டத்தட்ட வில்லன் வேடம். அந்த வயதிலும் நடிகர் திலகம் தைரியமாக செய்த படம் இது. அடுத்து யமனுக்கு யமன் வெளியான நாள் 16/5/1980. இதில் யம தர்ம ராஜா இளைஞன இரு வேடங்களில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட வெற்றி படம் இது. விஸ்வரூப வேடம் இரட்டை வேடத்தில் நடித்த விஸ்வரூபம் வெளியான நாள் 6/11/80. தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா சிவாஜி அவர்களை வைத்து தயாரித்த படம். 100 நாட்களோடு வெற்றி கண்ட காவியம். சிவாஜியின் அடுத்த இரட்டை வேடப்படம் மாடி வீட்டு ஏழை வெளியான நாள் 22/8/1981. நீண்ட இடைவெளிக்கு பின் கலைஞரின் கதை வசனத்தில் நடிகர் திலகம் இணைந்து நடித்த படம் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. திரைக்கதையில் ஏற்பட்ட தொய்வு படத்தையும் பெரிதாக பேசவில்லை. நடிகர் திலகத்தின் அடுத்த இரட்டை வேடப்படம் சங்கிலி வெளியான நாள் 14/4/1982. நடிகர் திலகத்தின் புதல்வர் இளைய திலகம் பிரபு அறிமுகமான இந்த படம். இந்த படத்தில் இடம்பெற்ற நல்லூர்கள் வாழ்வைக்காக்க என்ற பாடல்தான் இன்று வரை புத்தாண்டு ஸ்பெஷல் பாடல்களில் சிறப்பான ஒன்று, மிகச்சிறப்பான வெற்றி காவியம். நடிகர் திலகத்தின் அடுத்த இரட்டை வேடப்படம் தியாகி வெளியான நாள் 3/9/82. இந்த படம் வெளியான காலகட்டத்தில் இந்த படத்தின் கதை மிகவும் சர்ச்சைக்குள்ளானது. சிவாஜி சுஜாதாவை வில்லன்கள் சித்திரவதை செய்யும் காட்சிகள் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அடுத்து சந்திப்பு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளியான சந்திப்பு 16/6/83 வெளிவந்தது. தந்தையின் மகனுமாக சிவாஜி கணேசன் பிரபு அவர்களும் நடித்திருந்த படம். நட்சத்திர பட்டாளமே நடித்த இந்த படம் மிக குறுகிய காலத்தில் நிறைய வசூல் செய்து வெற்றி கண்ட வெள்ளி விழா படம். நடிகர் திலகத்தின் அடுத்த இரட்டை வேட படம் வெள்ளை ரோஜா வெளியான நாள் 4/11/83. இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகனாக இளைய திலகம் நடித்த படம். கிறிஸ்தவ பாதிரியாகவும் போலீஸாகவும் நடிகர் திலகம் இரட்டை வேடங்களில் நடிப்பில் மிரட்டிய படம். 100 நாட்கள் ஓடி வெற்றி கண்டதுடன் வசூல் சாதனை செய்த படமும் கூட. நடிகர் திலகம் நடித்த இந்த இரட்டை வேட படங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் வெவ்வேறு கதைக்களங்களை கொண்ட படங்களாகும். ஒவ்வொரு வேடத்திற்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபட்ட நடிப்பை கொடுத்திருப்பார் நடிகர் திலகம். சிவாஜி முரசு நேயர்களுக்காக செந்தில்வேல் சிவராஜ்.